வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2004-2005 PGTRB-ல கேட்ட தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இது 50 கொஷினாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே 100 கொஷின் 2 வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். PGTRB என்ற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், இருக்கும். இப்போ தான் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 101 கொஷினில் தான் நம்ம வினா விடைகளை பார்க்கலாம். 101 பாருங்க. இவான் பாவ்லாவ் ஆயுது செய்தது என்ன ஊக்கம்னா அறிவுத்திறன். ஜீன் பியாஜோவின் ஜெனிரிஸ் மோட்டார் நிலை காலம் வந்து 0 முதல் 2 ஆண்டுகள். கற்றல் வகைகளின் படிநிலை கொள்கை கூடியவர் ராபர்ட் ஹெம் காக்னே. கீழ்கண்டவற்றில் எது முன்னேற்ற பள்ளி ஆகும்? கோடை மலைப்பள்ளி. கற்பித்தல் இயந்திர தனி ஸ்தலத்தின் முன்னோடி பிஎஃப் ஸ்கின்னர். அடுத்து எஜுகேஷன் ஆஃப் த பெட்டர் சோசியல் ஆர்டர் என்ற நூலை எழுதியவர் ஃபெட்டன் ராசஸ். விஸ்வபாரதி நடைமுறைக்கு வந்தது 1921. உல பகுப்பாய்வு கோட்பாடை விவரித்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். சின்னம்மை உடலில் நீடிக்கும் காலம் 3 வாரங்கள். டிஏடியை விரிவாக்கம் செய்தவர் முரோ மற்றும் மார்கன். நவசக்தி என்ற இதழின் ஆசிரியர் திருவிகா. தமிழில் தோன்றிய முதல் சிறுகதை எது? குலத்தங்கரை அரச மரம். தமிழ் சிறுத்தை சித்தர் என போற்றப்படுபவர் யார்? மௌலானி. பயண இலக்கிய பெருவேந்தர் என பாராட்டப்படுபவர் யார்? ஏ கே செட்டியார். அடுத்து திருவருட்பாவை மருட்பா என கூறியோரை எதிர்த்து வாதிட்ட அருட்பாவே என நிறுவிய முஸ்லிம் பேரறிஞர் யார்? செஹியுத் தம்பி பாவலர். இலக்கியத்தில் பரவி இருக்கும் அழகு தன்மையை பல நோக்குகளில் ஆராய்வது முருகியல் முறை திறனாய்வு. ஞானபீட இலக்கிய விருது பெற்ற தமிழ் நாவல் எது? சித்திரப்பாவை. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு. நல்லுலகம் என தமிழகத்தின் எல்லையை சூட்டியவர் பணம் பரணர். சூரியனுக்கு மிக தொலைவில் உள்ள கிரகம் எது? புளூட்டோ. இந்திய தேசிய கொடியில் அமைந்துள்ள ஆரங்களின் எண்ணிக்கை 24. பெண்களுக்கான முதன் முதலில் தொடங்கப்பட்ட இதழது பெண்மணி போதினி. திருக்குற்றால குறவஞ்சி ஏற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். தெய்வீக உலா என்ற சிறப்பிக்கப்படும் நூல் எது? திருகயல ஞான உரை. உரைநடை வேந்தர் என போற்றப்பவர் ஆறுமுக நாவலர். என் சரிதம் என்ற நூலை எழுதியவர் உவேசா. செயல்பாட்டு ஆக்க நிலையுறுத்த கொள்கையை தோற்றுவித்தவர் எஃப் சி ஸ்கின்னர். விளைவு விதி டேஷின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. வெகுமதி. தேசிய கல்விக் கொள்வியின் தலைவர் டாக்டர் டிஎஸ் கோத்தாரி. சுவிட்சர்லாந்துவில் உள்ள ஹோல்டன் வால்ட் பள்ளியை தோற்றுவித்தவர் பால் ஹேகப். ப்ரொஃபைலுடன் தொடர்புடைய பிளாந்து எது அப்படின்னா கற்பிக்கும் உபகரணங்கள். சமரச சன்மார்க்கத்தை முதன் முதலாக உலகிற்கு உணர்த்தியவர் திருமூலர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 132. பக்தி சுவை நன சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்ற போற்றப்படுபவர் சேக்கிழார். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய புராணம் திருவிளையாடல் புராணம். ஆராய்ச்சி என்னும் இதழை நடத்தியவர் வனமாமலை. ஒரு கிராமத்து நதி கவிதை நூலுக்காக தேசிய அகாதமிக் பரிசு பெற்றவர் கவிஞர் சிற்பி. என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று கூறும் நூல் எது? திருமந்திரம். திருவிருட்டை மணிமாலை இயற்றியவர் யார்? காரைக்கால் அம்மையார். அடுத்து சைவத்திற்கு மாணிக்க வாசகர் போன்று வைணத்திற்கு உரியவர் நம்மாழ்வார். வழி பறி கொள்ளையடித்து வைணவ அடிகர்களை புரந்தவர் திருமங்கை ஆழ்வார். நம்மாழ்வாரை தெய்வமாக கருதிய பாடி ஆழ்வார் யார்? மதுர கவி ஆழ்வார். ஆற்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலை சிறந்தன்று ஒழுக்க முடைமை என்று சூட்டும் நூல் எது? முதுமொழி காஞ்சி. சிறுபஞ்ச புலம் என்ற நூலை இயற்றியவர் காரியாசன். குமரகுருபரர் இயற்றிய நூல் நீதிநெறி விளக்கம். தேவாரம் எனப்படுவது முதல் 7 திருமுறைகள். ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பது திருவருட்பா. திருக்குறளில் அறுத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் 38. கடுகன் துணை தோல் கடலை புகட்டி குறுக தரித்து குரல் என்று கூறியவர் ஔவையார்.
வேலன் வேதம் என்ற வேறு பெயருடைய நூல் நாலடியார். உலக மொழிகளில் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் திருக்குறள். மூன்றரையனார் இயற்றிய நீதி நூல் பழமொழி 400. இந்த படத்தில் இருக்க 50 கொஷினை பார்த்துருக்கோம். ஏற்கனவே இருக்க 50 கொஷினை ரெண்டு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் போய் பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.